ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு குக்கிங் ரெசிபி. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு நான் குக்கிங் ரெசிபி போட்டு. ஸோ இது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீக்கெண்டும் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. இதுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து சீப்பாக கிடைக்கும் போது இதை நம்ம நிறையா பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டக்குன்னு காலியாகிடும், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மொறுமொருவான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. இது கூட சேர்ந்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி நல்லா கூட்டி கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, கண்டிப்பாக பச்சை மிளகா சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருப்பில் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க, பட் ஆட் பண்ணாமல் இருக்காதிங்க. நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நிறைய ஒரு 3-4 நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ நிறைய இருந்தது, உங்களுக்கு பார்க்கும்போது கம்மியாக தெரியுது பட் நிறையா இருந்தது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் சேர்க்க போகிறோம். தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். வாசனைக்காக நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் சூப்பர் வாசனையாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இதை சேர்த்து தான் ஆகணும், இல்லைனா வந்து சுத்தமாக நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும். அவ்வளோதான், நல்லா இதை கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நல்லா எல்லா பக்கமும் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து ஈக்குவலாக நல்லா படுற அளவு கலரி விடுங்க. இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து வீக்கெண்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி புரட்டாசி மாதமாக இருக்குது, நிறைய பேர் வீட்டில் என்வி சாப்பிட மாட்டிங்க, ப்ளஸ் ஈவினிங் ஸ்நாக் வர தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக சளிப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், டீ கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து 3-4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போகிறோம். 3-4 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம், அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 4 டீஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் அப்படியே பாதி அளவு தான் அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கணும்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 4 டீஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காதீங்க, சுத்தமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்காது. ஸோ தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. அவ்வளோதான், பக்கத்தில் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன். ஒரு 10 minutes அப்படியே அதை மூடி போட்டு விட்டுடுங்க. மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னு, தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. அதுலேருந்து வெங்காயம் தண்ணி நிறையா விடும், அந்த தண்ணியிலே வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து அதை நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட அழகாக வந்துடும். ஏன்னா நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு முறுவலாக சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் இந்த வானலில் 2 கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இது வரைக்கும் இது ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இல்லை கெஸ்ட் வந்தால் கூட டக்கு நம்ம இது செஞ்சிடலாம். டீ கூட சேர்த்து வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வெங்காய பகோடா, வெங்காய பஜ்ஜி எப்படியோ அதே மாதிரி இருக்கும். இது எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் வந்து போண்டா மாதிரி போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு போண்டா மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், வெளியே வந்து தீஞ்சுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் முடிஞ்சளவு போண்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா டக்குன்னு வீட்டில் காலியாகிடும், உள்ளேயும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். போண்டா போட்டால் உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக போட்டு ஒரு 1/2 hour கிட்டே உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் எடுத்துடும். பட் இது வந்து ஒரு 10 minutes நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஸோ பகோடா மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதனால் வந்து அங்கே நிறைய கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மந்த் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வெஜ் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள், நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை பட் தண்ணி அதுவாக விட்டுருக்கு. இதுக்கு வந்து 15 rupees தான் இந்த டொமேட்டோ கெச்சப், இதை வாங்கிக்கோங்க. இதை தொட்டுட்டு சாப்பிட்டா அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு டேஸ்டே கிடைக்கும், இது இல்லாமல் சாப்பிடாதீங்க. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது, பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா செம்மையாக இருந்தது.
ஸோ நான் பேக் பண்ணுறேன். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டாக இருந்தாலும் நான் வந்து அதை வாழையில் வச்சு தான் பேக் பண்ணுவேன். அப்போ தான் அதோடைய ஸ்மெல் வந்து மாறாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ண 65 இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இலையை வச்சு அதுக்கப்புறம் அது மேலே இதை போடுங்க. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கிறனால எடுக்க கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ஜஸ்ட் குவிக்காக 10 minutes முடியக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, குக்கிங் ரெசிபி போட்டே வந்து 1 month ஆகுது, ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் ரெசிபி நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அவர் அதை ஃபுல்லாக வந்து திறந்துட்டு எல்லா காரத்தையும் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றாரு. தேங்க்யூ, பாய். எப்படி இருக்கா சார்? ராம சிம்பாய்.